செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும்போது அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்க. புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, டேரக்டருக்கு இது ஃபஸ்ட் படம்னு சொல்லவே முடியாது. பேச்சி படம் வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த படம் வந்து நார்மலான ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி, நமக்கு வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்னா ஒரு பிளாட் செட் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா இருட்டில் தான் பேய் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் தீமே இல்லாமல் ஒரு ஒரு நாள் பகலில் நடக்கிற காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். நாலு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்து ட்ராப் ஆகிறாங்க. அந்த ட்ராப்லேருந்து எப்படி வராங்க, எதனால் அவங்க ட்ராப் ஆகிறாங்க, ட்ராஃபிக் பின்னாடி இருக்கிற காரணம் நாங்கள் தான் படத்தோட கதை. செம்ம என்கேஜிங்காக வச்சுருக்கோம். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்போது அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, டேரக்டருக்கு இது ஃபஸ்ட் படம்னு சொல்லவே முடியாது. அண்டு டிஓபி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் பிஜிஎம் சொல்லவே வேணாம். ஸோ அந்த டைரக்ஷன் இதுவும் அந்த டிஓபி பண்ணதும் மியூசிக்கும் வந்து நம்ம அந்த இடத்துல எப்படி இருந்தால் இப்படி இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்க. த்ரில்லரியா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது ப்ரோ. பாப்பா தூங்கிட்டான் ப்ரோ. நல்லா தூங்கிட்டான் பாப்பா. பயம் எங்களுக்கு தெரியல, பட் பாப்பா தான் பயந்துருந்தான். சவுண்ட் எஃபெக்ட் தான் நல்லா இருந்தது. கான்செப்ட் ஓகே தான். ஆ மேக்கிங் நல்லா இருந்தது ப்ரோ. மேக்கிங்கும் அந்த டிஓபி நல்லா நல்லா இருந்தது. டிஓபி பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் போய் பார்த்தோம். ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு மூவி. த்ரில்லர் அண்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் இல்லை. என்ன இது தானே பண்ண போகிறாங்க அப்படின்னு சில விஷயம் கணிக்கிற மாதிரி இருந்தால் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது வந்து எங்கேஜிங்காக இருக்குது. பாரு இது நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு எங்கேஜிங்காக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. டைரக்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு. கதைக்களம் கடை அப்படியே நவுருது. நவுன கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை எங்கேஜிங் இருக்குது, எங்கேஜிங் இருக்குது. நான் ஆக்சுவலாக தூங்க தான் வந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. வந்தாடே படுத்துமா ப்ரீமியர் ஷோ தான், நான் தூங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இல்லை எனக்கு கண்ணு அசிரம் முடியல. அந்த சீன் மட்டும் பார்த்துடலாம், சரி இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு எங்கேஜிங்காக வச்சுருந்து. அது ரொம்ப ப்ளஸ். இல்லை பா அவர்கிட்ட நம் அவர் வந்து எப்படின்னா ஆக்சுவலாக தெரியாது நமக்கு. அவர் வந்து அப்படி இருக்கிறதும் தெரியாது, அப்படியே ஆக்ட் பண்ணுறதும் தெரியாது. ஆனால் அவர் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் நிறைய மூவிஸ்க்கு. ஸோ அதே மாதிரி அவருடைய கேஸ்டிங் வந்து அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. மியூசிக் தான் மேட்ரு. ஆக்சுவலாக ஒரு எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெமிலியரான ஒரு மியூசிக்காக இருந்தாலும் அந்த ஒரு டைமில் வந்து நமக்கு அந்த பயத்தை கொடுக்குது. நம்ம நிறைய தனியாக உட்காந்து பேய் படம் பார்த்தாலும் ஒரு எங்கேஜிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிட்டென்ஷன் வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ரிட்டென்ஷன் வருவாங்க கண்டிப்பாக. ஸோ மணி ஒர்த்தபிள் தான், வந்து பாருங்கள். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்விஸ்ட் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட்டு, ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ அதுதான். காயத்ரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாலசரவணன் இதில் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார் ப்ரோ. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவர் தான் இந்த கேரக்டருக்கான ஒரு ஒரு உயிர்னே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் வரைக்கும் த்ரோட்டாக வருவார். பயங்கரமாக ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அவர் காமெடியாக நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஆக்டராக இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் பிரேமம் மியூசிக் டைரக்டர், அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. நான் பயங்கர ஒர்த்து வச்சிங்க ப்ரோ. சூப்பராக இருந்தது. நீங்கள் படம் பாருங்கள். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. 2 மணிலேருந்து தியேட்டரில் வரப்போகுது. நீங்கள் படம் பாருங்கள். தேங்க் யூ. ரொம்ப பயமா இருந்துச்சு, த்ரில்லா இருந்துச்சு, ஃபன்னும் இருந்துச்சு. அப்பப்போ ஹாரர் த்ரில்லர் கலந்து ஜாலியா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட், ஜாலியா இருந்துச்சு. கிட்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.